சிதறடிக்கிறவன் வருகிறான் எச்சரிக்கையா இரு என்று சொல்லி ஒரு எச்சரிப்பான செய்தியை தான் அந்த காலையில் நம்ம தியானிக்க போகிறோம் என்னங்க நீங்க வந்து ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சொல்வீங்கன்னு நினைச்சா வந்து எச்சரிக்கையா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் நம்முடைய சபைக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் சிதறடிக்கப்படுகிறவன் வருகிறான் எச்சரிக்கையா இரு அல்லது எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதிகாரம் ஒன்றாவது வசனம் நாகும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் பழைய ஆயிரத்தி எண்பத்தி ஓராது பக்கத்துல இருக்கு பழைய ஆயிரத்தி எண்பத்தி ஓராவது பக்கத்துல இருக்கு நாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆ ம் ம் ஆ ஆ இந்த ஆண்டவர் ஒரு மூணு நாலு வாரமா என்னோடு கூட பேசினா அந்த வார்த்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினா சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் என்று சொல்லி அப்ப நான் வேதாமத்தில் அந்த நாள் பிரசங்கத்துக்காக ஆயத்தப்படுத்தும் போது அப்பதான் பைபிளை திறந்து இந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் பார்த்தேன் நிறைய வசனங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் டக்குன்னு என்ன பண்ணாது எங்க இருக்குன்னு இருப்பிடம் ஞாபகத்து வராது அதே போல நான் தேடும் போது இந்த நாகும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல அந்த வசனமானது காணப்பட்டது நம்ம ஒரு விஷய கண்களை மூடி ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஏசப்பான் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுங்க என்று சொல்லி ஆண்டோடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்

உங்க வருகைக்காயன ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையில நான் உமோடு வரணுமப்பா உங்க வருகைக்காயன ஆயத்தப்படுத்துங்கப்பா உங்க வருகையில நான் உம்மோடு வரணுமப்பா ஆயத்தமாகணுமே இன்னும் ஆயத்தமாக

done ஆண்டு வரே சப்பா ஸ்தோதிரம் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த உயிர்த்தந்த நாளின் ஆண்டு வரே காலை வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துறோமாப்பா இந்த நாளின் தகப்பனை இம்மட்டுமா எங்களுடைய பாடுகளை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றிலே சப்பா நீங்கள் மகிமைப்பட்டீங்க அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம் தொடர்ந்து வார்த்தையின் மூலமாய் எங்களோடு கூட பேசு பேசுவீராக நாங்கள் செபிக்கிறோம் பேசுகிறது நீங்களல்ல உங்களுக்கு பிதாவின் ஆவியானவரே என்ற வார்த்தையின்படி தகப்பனே என்னை மறைத்து அப்பா நீங்க வெளிப்பட வேணுமா நாங்கள் செபிக்கிறோம் சத்தத்தை கேட்க விடாதபடி காணப்படுற எல்லா தடைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போக வேணுமா நாங்கள் அப்பா தேவன்ட ஆளுகை அன்றுவரே இந்த இடம் முழுவது உண்டாக வேணுமா நாங்கள் அப்பா தொடர்ந்து நீங்க மாத்திரம் மகிமைப்படுவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுல நல்ல பிதாவே மே மீண்டும்மாக வாசிப்போம் நாகும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அவன் வருகிறபடிய உன் அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து என்று சொல்லி இந்த கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்ம தேசத்துல நடைபெற்று கொண்டிருக்குது அது மாத்திரம ஆவிக்குரிய வட்டாரங்களும் இந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்றைக்கு என்ன பண்ணுது காணப்படுகிறது ஹலே லுய்யா இதில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இது முதலாவது நம்ம இதோட ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்டை பார்க்க போகிறோம் இந்த நாகும் நிறைய நேரத்தில் நம்ம நாகும் அப்படின்னா சில பேர் படிச்சிருப்பீங்க சில பேர் படிக்காமல் இது உங்களுக்கு புதிய ஒரு சாப்டராக கூட இருக்கலாம் இந்த நாகும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தத்தில் ஒரு மூணு அதிகாரம் தான் இந்த நாகும்ல நம்ம பார்க்குறோம் இந்த நாகும் யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி நம் இது யாருக்கு எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைவே மக்கள் நினைவே மக்கள் அப்படின்னா நம்ம ஞாபகத்துக்கு யார் வருவா ஆ வெரி குட் யோனா நினைவே மக்கள் நம்ம ஞாபகத்து வருது யோனா ஏன்னா யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினார் யோனாவுக்கு அப்புறம் வந்த யோனாவை பத்தி அநேக காரியங்கள் நம்ம என்ன பண்றோம் இதுல வாசிப்போம் ஆனா நாகுமை பத்தி அநேக காரியங்கள் பைபிளில் சொல்லப்படலை ஒன்னே ஒரு காரியம் தான் சொல்லப்படுக்குது நாகும் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னாம் தரிசனத்தை வாசிங்க ஆ சரி இங்க போட்டிருக்கு நம்ம வாயிலே நுழையாத பேரு எல்கோசான் ஆகிய நாகுமின் தரிசன புத்தகம் அதாவது நாகுமோட ஊர் எது அப்படின்னா எல்கோசான் அது அந்த ஊரு இதை மாத்திரம் நம்ம இந்த புத்தகத்துல பாப்போம் தவிர நாகுமை பத்தி எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு என்ன பண்ணல கூறப்படவில்லை ஆனா யோனாவை பார்த்து நம்ம கேட்டோம் அப்படின்னா யோனாவை பத்தி நம்ம நிறைய காரியம் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஆனா நாகும பற்றி அநேக காரியங்கள் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது வேதாகமத்திலும் குறிப்பிடப்படவில்லை இது ஒரே ஒரு காரியம் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு தீர்க்கதரிசி தான் நினைவே மக்களை பார்த்து சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான் என்று சொல்லி ஏன் சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான் என்று சொல்லி த நாகும் தீர்க்கதரிசி சொன்னாங்க அப்படின்னா யோனா காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நினைவே மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டோருக்கு விரோதமான காரியங்கள் என்ன பண்ணாங்க செய்தாங்க செய்யும் போது ஆண்டோட கோபாக்கனை உண்டானது கோபாக்னி நாட்கள்ல ஆண்டவர் யோனாட்ட சொல்றாரு நீ போய் சொல்லு நான் என்ன பண்ண போறேன் நினைவையை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது யோனா போய் சொல்றாரு நினைவை ஆண்டவர் என்ன பண்றாங்க அழிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும் போது நினைவை ஜனங்கள் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வேத சத்தியம் அதனால நான் கடை கடன் சொல்றேன் நினிவே ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா உபவாசித்து என்ன பண்ணாங்க ஆண்டவரை நோக்கி முறையிட்டாங்க நினைவையின் ராஜா அந்த நினைவேல பட்டணத்துல உள்ள எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க ஃபாஸ்டிங் இருந்து ஆண்டவரை நோக்கி உபவாசித்து ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணாங்க கூப்பிட்டாங்க போது ஆண்டவர் என்ன பண்ணாங்க செய்ய நினைத்த தீங்குக்காக மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதபடிக்கு அவளுடைய வேண்டுதலை கேட்டு என்ன பண்ணாங்க ஆண்டவர் அவங்கள விடுவிச்சாங்க அவங்கள காப்பாற்றினாங்க அழிவு அந்த தேசத்துக்கு என்ன பண்ணல வரல நினைவு பட்டணத்துக்கு அழிவு வரல அப்போ நினைமை மக்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க ஆண்டவரை துதிச்சாங்க மகிமைப்படுத்தினாங்க ஆண்டோருக்கு விரோதமான எந்த பாவத்தையும் என்ன பண்ணல செய்யவே இல்லை ஹலே லூயா அப்போ யோனா யோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மக்கள் ஆண்டோருக்கு பிரியமா வாழ்ந்தாங்க எந்த அநியாயமும் செய்யல எந்த அக்ரமும் செய்யல தேவனை துதித்தாங்க தேவனை மகிமைப்படுத்தினாங்க தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க ஆனால் ஒரு நூற்றி ஐம்பது வருஷம் கழிச்சு அவங்களுடைய நிலைமை மீண்டுமாக என்ன பண்ணுது தலை கீழாய் மாறி போனது மீண்டுமாக அநியாயம் செஞ்சாங்க அக்ரமம் செஞ்சாங்க இருமாப்பா நடந்தாங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணாங்க செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவர் நாகுங்க தீர்க்க தரிசி எழுப்பி சொல்றாரு சிதறடிக்கிறவன் கண்களுக்கு முன்பாக என்னங்கிறான் வருகிறான் அதனால நீ அறையை கட்டிக்கோ வழிய காவல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நாகும் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த நினிவே பட்டணத்தை என்ன பண்றாங்க எச்சரிக்கிறாங்க அததான் அந்த வேத வசனத்தை நம்ம என்ன பண்றோம் வாசிக்கிறோம் இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவரை நம்ம முதலாவது ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை வாழ்க்கையில் என்ன பண்ணிப்பாங்க செய்திருப்பாங்க ஹலே லுயா அநேக அதிசயமான காரியங்களை செய்திருப்பாங்க செஞ்சோடனே நமக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ச்சே ஏசப்பா எவ்வளோ நல்ல தேவல எனக்கு எவ்வளோ அற்புதம் செய்தார் என் வியாதியை மாற்றினார் என் பிசாசின் பிடிலேருந்து விடுதலை கொடுத்தார் என் வாழ்க்கையில் இருக்க கஷ்டம் கவலை எல்லாம் மாறிச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவோம் துதிச்சி பாடுவோம் மகிமைப்படுத்துவோம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுது மாறுது எப்படி ஆரம்பத்தில் ஆவியில தான் ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் போக போக நம்முடைய வாழ்க்கையில மாம்சமானது என்ன பண்ணும் மேற்கொள்ள ஆரம்பிக்கும் ஹலே நீங்க கூட பாத்துருப்பீங்க அநேக பேரை சொல்லுவாங்க முன்னாடி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறோம் எவ்வளோ வளமையா இருந்தாங்க தெரியுமா எவ்வளோ ஆண்டவருக்காக பிரகாசிச்சாங்க தெரியுமா ஆனால் இப்போ ஆண்டவர் மறந்து என்ன பண்ணுறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட அநேக பேர் என்ன பண்ணியிருப்பீங்க பார்த்து சொல்லியிருப்பீங்க அதே சூழ்நிலை தான் இங்கே என்ன பண்ணுது நினைவே பட்டணாத்திரியும் என்ன பண்ணுச்சு காணப்பட்டுச்சு ஹலே லுவியா ஒருபோதும் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கையில் மறக்கவே கூடாது நமக்கு நஷ்டம் வரலாம் பாடு வரலாம் போராட்டம் வரலாம் கஷ்டம் வரலாம் ஆனால் ஒரு போதும் ஆண்டரை விட்டு கூடாது ஒரு போதும் தெய்வத்தை மறக்கவே கூடாது மறக்காத ஒரு அலையில சொல்லாமா ஹலேலுயா ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது ஆண்டவடைய அன்பை விட்டு தூரமா போக கூடாது ஆனா இந்த நினைமை பட்டணத்தார் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தவங்க நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு நூத்தி ஐம்பது வருஷம் என்ன ஏசப்பாக்குரிய கர்த்தருக்கு நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு மீண்டுமாக தொண்டைய பழைய ஸ்வாபங்கள் பழைய செயல்கள் பழைய கிரியல் மூலமாக தேவனை என்ன பண்ணாங்க துக்கப்படுத்த துக்கப்படுத்தும் போதுதான் ஆண்டவர் இந்த நாகுங்கிற தீர்க்கதம் என்ன பண்றாங்க எழுப்புறாங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்க செய்த காரியம்னா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க மறந்துட்டாங்க அதற்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய பலத்தை என்ன பண்ணாங்க நம்ப ஆரம்பிச்சாங்க அநேகப்பெரும் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவரை எப்போ மறப்பாங்க அப்படின்னா தனக்கு நல்ல படிப்பு உயர்வு கிடைக்கும் போது தனக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும் போது சொத்து இருக்கும்போது எல்லாம் இருக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில ஏதாவது குறை வந்தா கஷ்டம் வந்தா பாடு வந்தா உபத்து வந்தா அப்போதான் என்ன பண்றோம் ஆண்டவரை கிட்டி சேர்றோம் நம்ம வாழ்க்கை எல்லாம் நூற்றுக்கு நூறு எனக்கு ஒரு குறையுமே இல்லை அவங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலர் தான் என்ன பண்ணுவாங்க ஆண்டவரை தேடுவாங்க மற்ற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவர் விட்டு என்ன பண்ணுவாங்க தூரமா போயிடுவாங்க ஏன்னா என் வாழ்க்கையில எதுவுமே குறைவா இல்லையே எல்லாமே நிறைவா இருக்கிறத எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனுக்கு தந்திருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு என்ன பண்ணுவாங்க தூரமா போயிடுவாங்க நீங்களும் நானும் ஒரு ஒருபோதும் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது அதான் சாலமோன் சொல்றாரு நீதிமொழியில நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு என் படி என்ன பண்ணுங்க அழுந்து என்னை போஷித் தரணுங்கன்னு சொல்லிட்டு அந்த சாலமுன் ராஜா சொல்றாரு ஹலேலுவயா அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு போது ஆண்டவர் எனக்கூட என பண்ணக்கூடாது கூடாது இன்னொன்று ஒரு முக்கியமான காரியம் இந்த நினிவே பட்டணத்தை செய்த காரியம் என்ன அப்படின்னா நினிவே உடைய அதாவது அஸ்ஸிரியாவோடய தலைநகரம் என்னது நினிவே யாரும் இதை மறக்கவே கூடாது அஸ்ரியாவோடய தலைநகரம் தான் நினிவே நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் என்னது மெட்ராஸா சென்னையா சென்னை சரி நம்ம நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை அதோட அசரியாவோட தலைநகரம் என்னது நினைவே ஒருபோதும் உங்க ஆள் மறக்கவே கூடாது அசரியாவோட தலைநகரம் நினிவே அப்போ இந்த நினைவே பட்டணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப செழிப்பான பட்டணம் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டனம் அது மாத்திரம் இல்லாம நீங்க பழைய பாட்டு நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டணத்துல நுழைய கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி என்ன பண்ணுவாங்க மதில் அமைப்பாங்க அதாவது நம்ம பஸ்ஸில் சொன்னா கோட்டை கோட்டை போட்டு யார் என்ன பண்ணக்கூடாது உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணுவாங்க இன்னைக்கு நம்ம வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா கோட்டச்சோறு போடுவான் எதுக்கு கோட்டைச்சோறு போடுவான் பாம்பு வரக்கூடாது பூச்சி ஏறிடக்கூடாது உள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம் கோட்டச்சோறு போடுவோம் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோட்டச்சொறு போட்டு மேலே என்ன பண்ணுவாங்க பீங்காலாம் என்ன பண்ணுவாங்க வச்சிருவாங்க ஏன் அப்படின்னா எந்த திருடும் என்ன பண்ணக்கூடாது ஏறி குதிக்க கூடாது குதிச்சு அவங்க கால் என்ன பண்ணிடணும் குத்திடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்போ அதே போல இந்த நினைவு பட்டணத்தார் என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கள் பட்டத்தை சுற்றிலும் கோட்டை அமைத்தாங்க அந்த கோட்டையோட உயரம் எவ்வளோன்னா ஐம்பது அடியா சரி. நூறு அடி ஐம்பது அங்குளம் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க பெரிய கோட்டை உருவாக்கி சொன்னாங்க இனிமே எங்க பட்டணத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது தாக்க முடியாது நாங்க நல்ல பலமா என்ன பண்ணிட்டோம் கோட்டை கட்டிட்டோம் எந்த எதிரியும் எங்க பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணக்கூடாது வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பலத்தை நம்ப ஆரம்பிச்சாங்க என்னைக்கு நம்ம பலத்தை நம்ம நம்புறோமோ ஆண்டவர் சொல்றாரு நம்மளுடைய வாழ்க்கையில தோல்விதான் என்ன பண்ணும் மிஞ்சி ஆண்டவரை மிஞ்சி நம்ம வாழ்க்கையில எதுவுமே என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது எவ்வளவுதான் பாதுகாப்பு இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ண முடியும் பாதுகாக்க முடியும் அவங்க கோட்டை அமைச்சு சொன்னாங்க நாங்கள் அடி உயரம் கட்டிட்டோம் ஐம்பது அங்குள்ள இருக்குது எங்கள் கோட்டைக்குள்ளே என்ன பண்ண முடியாது யாரும் எளிதில் வர முடியாதுன்னு நினைச்சாங்க அது மாத்திரம் இல்லாமல் அந்த கோட்டைக்கு வெளியே தண்ணீர் ஓடுற மாதிரி என்ன பண்ணாங்க செட் பண்ணாங்க ஃபுல்லாக தண்ணி அந்த தண்ணிக்குள்ளே என்ன கிடந்துச்சு அப்படின்னா முதல்ல அப்போ யாராவது இந்த நினைவு பட்டணத்தை தாக்கு வந்தாங்கன்னா முதல்ல என்ன பண்ணும் தண்ணியில் உள்ள முதலையை சந்திக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த கோட்டைக்கில் என்ன பண்ண முடியும் வர முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தங்க பட்டணத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றுலு இந்த மாதிரி காரியங்களை செய்ததுனால அவங்க அவங்க பலத்தை என்ன பண்ணிட்டாங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் பலம் எங்களால் யாரும் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ஆண்டோரும் வேண்டாம் ஒருத்தரும் எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா நாங்களும் எங்களால என்ன பண்ண முடியும் எங்களை பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த நினைவே பட்டணத்தால் என்ன பண்ணாங்க நினைச்சாங்க அப்படி யாராவது இந்த நினைவே பட்டணத்துல போகணும் அப்படின்னா அவங்க அந்த ஆத்துக்கு அந்த ஓரத்துல நிற்கும் போது அவங்க இருந்து என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க ஒருவேளை இவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா ஒரு பழகை இறக்குவாங்க அது மூலமா இவங்க கடந்து என்ன பண்ணுவாங்க அந்த நினிவே பட்டணத்துக்குள்ள போவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க அநியாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க அக்ரமம் செஞ்சு ஆரம்பிச்சாங்க இருமாப்பா நடந்தாங்க தங்களுடைய பலத்தை நம்பினாங்க ஒரு வசனத்தை கூட வாசிங்க நாகும் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஆ ம் ம் சரி இதை சொல்லப்படு கற்று நல்லவர் இக்கட்டு நாளில் அவரே என்னது அரணான கோட்டை தம்மை நம்புகிறவளை என்ன பண்ணியிருக்காங்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இந்த கால வெளில என் பலத்தை நம்பலை என் வேலையை நம்பலை என் படிப்பை நம்பலை நான் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வேலை சொன்னீங்கன்னா உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்கிறாள் தம்மை நம்புகிறவளை அவர் அறிந்திருக்கிறார் ஹலே லூயா ஆண்டவரை மாத்திரம் நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் ஜெயமாய் மாற்றி அவரால் முடியும் ஹலெலுயா இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால தான் ஆண்டவருக்கு கோபம் உண்டாகி நாகுங்கிற தீர்க்கதரிசி எழுப்பி சொல்றாரு நீ எல்லாம் கட்டினப்பா உன் பலத்தை நம்பி நம்பியிருக்க என்னை மறந்துட்ட அநியாயம் செய்கிற அக்ரமா செய்கிற இருமாப்பா வாழ்கிற சிதறடிக்கிறவன் என்ன பண்ண போறான் உன் கண்களுக்கு முன்பாக வரப்போறான் உன் காவலை வாச உன் வாசல் என்ன பண்ணு காவல் பண்ணு உன் அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் அந்த நாகு மூலமா என்ன பண்றாங்க சொல்றதான ஒரு காரியத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம் இப்போ இதுல பார்க்குறோம் ஒரு நாலு காரியங்கள் சொல்லப்படுது நாகும் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அரணை காத்துக்கொள் வழியை காவல் பண்ணு அறையை கெட்டியாய் கட்டிக்கொள் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அரண் வலி அரை பலன் இந்த நாலு காரியத்தையும் இந்த நினிவே பட்டணாத்தாருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற காரியமும் இதே போல தான் இருக்குது சிதறடிக்கிறவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய முகத்துக்கு முன்பாக என்ன பண்ணுறான் வந்து கொண்டிருக்கிறான் அதனால தான் இந்த நாலு காரியத்தை நம்ம என்ன பண்ணும் செய்ய வேண்டும் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம் மூலமாக என்ன பண்ணுவாங்க மகிமைப்படுவாங்க முதலாவது அரணை காத்து கொள்ள வேண்டும் அரண் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பாதுகாப்பு வலிமையான இடம் அதாவது அந்த வலிமையான இடத்துல யாரால என்ன பண்ண முடியாது போகவே முடியாது அப்பேற்பட்ட பாதுகாப்பு உள்ள இடம் தான் என்னது அரண் இந்த நினைவே பட்டணத்தால் பார்த்து சொல்றாங்க நீ உன் அரண் ஃபுல்லா கோட்டை நினைக்க உன் அரண் உனக்கு இருக்கிற அந்த நதி நதியில இருக்க முதலு நினைக்கிற ஆனா நீ உன் அரண் என்ன பண்ணு காத்துக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு நாகும் தீர்க்கதிச்சு சொல்றாங்க தானே காரியத்தை பார்க்கலாம் ரெண்டாவது வலியை காவல் பண்ண வேண்டும் வழியை காவல் பண்ணுன்னா உன் நகரத்துக்குள்ள உன் பட்டணத்துக்குள்ள வருவாங்கல்ல அந்த வழியை என்ன பண்ணு காவல் பண்ணு ஏன் அப்படின்னா சிதறடிக்கிறவன் உன்னுடைய பட்டணத்துக்கு விரோதமா எலும்புறன் உன் பட்டணத்தை யுத்தத்தால் மேற்கொள்ளக்கூடியவன் என்ன பண்றான் அவன் வரப்போறான் அதனால உன் வழி என்ன பண்ணு காவல் பண்ணு மூன்றாவது அறை என்ன பண்ணு கெட்டியாய் கட்டிக்கொள் அறை அப்படின்னு சொன்னா அதுக்கு சரியான வார்த்தை நம்ம நமக்கு புரிய முடிய சொல்ல அப்படின்னா இடுப்பு இப்ப அறை என்ன பண்ணு கெட்டியாய் கட்டிக்கொள்ளவனு ஒருத்தங்க யுத்தத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே யுத்தம் நடக்கும்போது இவங்க வந்து அவங்க எதிரி என்ன பண்ணுறான் உள்ளே வாரான் உள்ள வரும்போது தான் இவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தால் எதிரி என்ன பண்ணுவான் உள்ள வந்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான் போயிடுவான் அதனால் எப்பவும் என்ன பண்ணும் ஆயத்தமாக இருக்கணும் இந்த ஆயத்தத்துக்கு தான் சொல்லுது அறை என்ன பண்ணு கெட்டிக்கோல் எப்போ என்ன பண்ணு இரு இன்னும் உங்களுக்கு புரியுதாப்பில் சொல்லணும் அப்படின்னா நம்ம பேண்ட் போடுவாங்களே ஜென்ஸில் என்ன பண்ணுவாங்க பேண்ட் போடுவாங்க பேண்ட்டு இன்னும் டைட்டாக இருக்கிறதுக்கு செய்வாங்க பெல்ட்டை போட்டு இருக்குவாங்க ஏன் அப்படின்னா இன்னும் கெட்டி என்ன பண்ணணும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலத்தில் பேண்ட் போடுறதுல நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக பொய்யான்னு தெரில பேண்ட் போடும்போது பெல்ட்லாம் கண்டுபிடிக்காத காலம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கயிறை வச்சு என்ன பண்ணுவாங்களாம் இருத்தி கட்டி கட்டிக்கிட்டா அது வந்து ரொம்ப டைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல யுத்தத்துக்கு போவதற்கு எப்போதும் ஆயத்தமா என்ன பண்ணும் இருக்கணும் அதுக்குதான் அறை என்ன பண்ணு கட்டிக்கோள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நாலாவது பலனை மிகவும் நமக்கு எல்லாருக்கும் பலன் இருக்கு ஆண்டவர் நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறாள் ஆனா அந்த பலன் என்ன பண்ணு மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படின்னா ஸ்திரம் அப்படின்னா ஒரு உறுதி அப்போ உறுதியான பலன் எப்போதும் பலத்தோட நம்ம எப்பவும் என்ன பண்ண மாட்டோம் பலத்தோட இருக்க மாட்டான் சில நாளில் என்ன பண்ணுவோம் நம்ம பலவீனப்படுவோம் ஆனால் இதுல சொல்லப்படுது இதுல சொல்லப்படுறது மாம்சத்துக்குரிய பலன் இல்ல ஆவிக்குரிய பலன் ஆவிக்குரிய பலன்ல எப்போது என்ன பண்ணுது உது உருது உறுதியா இரு ஏன் என்று சொன்னா சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக என்ன பண்றான் வருகிறான் ஹலே லூயா இந்த சிதறடிப்பு அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிஸ்பர்ஸ் டிஸ்பர்ஸ் டிஸ்பர்சன் அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அதாவது கலையச் செய்கிறது இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க நான் சொல்லுவாங்க ஸ்கூல்ல அட்டேஷன் ஸ்டாண்டர்டிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்களா அப்புறம் டிஸ்பர்ஷன் அப்படின்னா என்ன எல்லோரும் என்ன பண்ணுவாங்க களைஞ்சி போயிடுவாங்க அப்ப சிதறடிப்புக்கு சரியான அர்த்தம் என்ன களைய செய்தல் களைச்சிறது பிரிச்சு விடுறது இப்போ இது இங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை நான் எல்லாத்தையும் களைச்சி போட்டேன் அப்படின்னா அதுக்கு பிறதானது சிதறடிப்பு இதே போல நம்மளை கலைக்கும்படியாக நம்மை குடும்பத்தை கலைக்கும்படியாக சபையை கலைக்கும்படியாக தேசத்தை கலைக்கும்படியாக சிதறடிக்கிற உன் கண்முன்பாக என்ன பண்றான் இருக்கிறான் என்று சொல்லி இங்க என்ன பண்றோம் நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு பொருளை சிதற செய்தல் களைய செய்தல் அதான் என்னது சிதறடிப்பு சிதறடிக்கிறவங்க வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லுது சிதறடிக்க எங்க இருக்கிறானா எங்க இருக்கிறான் சித்தரடிக்கணும் பிசாசு ஓகே சித்தரடிக்கணும் எங்க இருக்கிறான் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அல்ல ரொம்ப தெளிவா போலப்படும் சிதறடிக்க எங்க வருகிறான் உன் முகத்துக்கு முன்பாக இப்ப ஏன் முகத்துக்கு முன்பாக சிதறடிக்க எங்க இருக்கான் நம்ம கண்முன்னே இருக்கிறான் நம்ம இன்னும் தெளிவா சொல்ல போனா நம்ம கண்முன்னே இருக்கான் நம்ம கூட இருக்கான் நம்ம பக்கத்துல ஒரு வேலை சொல்கிறாங்க உன் பக்கத்தில் இருக்க அப்போ நீ தான் அவங்க கரெக்டாக பேசிட்டாங்க அப்படின்னு இங்கே உள்ள உங்களை யாரும் சொல்லிடாதீங்க உங்களுக்கு புரியறதற்காக என்ன சொல்கிறேன் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கலாம் நம்ம அந்த கிட்ட இருக்கலாம் நம்முடைய தேசத்தில் இருக்கலாம் நம்ம கிராமத்தில் இருக்கலாம் நம்ம அடிக்கடி பார்க்குறோம்ல அதான் சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறான் இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிறாங்க சிதறடிக்கும் அப்படி இல்லை உன் கண்ணு முன்னால் தான் என்ன பண்ணுறான் இருக்கிறான் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி நான் ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன் இன்னும் உங்களுக்கு புரியும் நினைக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற ஒரு நல்ல விசுவாசி ஆனால் அவங்க சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க சபையில் உள்ள ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க பங்கு பெறக்கூடிய ஒரு அருமையான அண்ணன் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சபைக்குள்ளே வருவாங்க பிரசங்கத்தை கேட்பாங்க ஆராதனை எல்லாத்தையுமே பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே போய் சக தன்னுடைய சக விசுவாசி அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க போயிடுவாங்க போய் அக்கா இன்னைக்கு பாஸ்ட்டு நல்லா ஆராய நடத்தினாரா நல்லா பிரசங்கம் பண்ணாரா எப்படி இருந்துச்சு பிரசங்கம் அப்படின்னா அவங்க ஆ சூப்பரா இருந்துச்சே உங்களுக்கு தெரியாத அது யாருக்கு தெரியுமா பிரசங்கம் பண்ணாங்க அந்த ஒரு அக்கா வராங்களே அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை சொன்னாங்களா அது உங்க குடும்பத்துக்கு இது என்ன பண்ணுது அந்த குடும்பத்துக்கு சிதடிக்கு எங்க இருக்கிறான் நம்ம முகத்துக்கு முன்பாக என்ன பண்றான் இருக்கிறான் அப்படி சொல்லி 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 நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த என்ன படிரும் வெளியே போயிடும் ஆனா காலம் இவங்க எங்கதான் இருப்பாங்க சபைக்குள்ளதான் இருப்பாங்க இன்றைக்கு நம்ம சபைய நான் சொல்லல சில சபைகள்ல சில ஆவிக்குரிய ரீதியில உள்ள இருந்துகிட்டே என்ன பண்ணுவாங்க நம்மள சிதறடிப்பாங்க அதான் வசனம் சொல்ல சிதறடிக்கிறவங்க உன் கண்களுக்கு முன்பாக என்ன பண்றான் இருக்கிறான் அதனால நீ என்ன பண்ணு ரொம்ப கவனமா இரு ரொம்ப எச்சரிக்கையா ஆண்டவர் என்ன பண்றாரு திருவளம் பற்றுக்கிறார் ஹலே லூயா இன்னும் பைபிள சொல்லப்பட்டிருக்கு சிதறடிக்கிற கண்களுக்கு முன்பாகதாக இருக்கிறதுனால தான் சங்கீதம் ஒன்னாம் அதிகாரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்கூடாது பாவியளுடைய வழி நில்லக்கூடாது கூடாது காசு காச உட்கார் மலத்தை என்ன பண்ணக்கூடாது உட்காரக்கூடாது ஏன் அப்படின்னா அவங்களாம் நம்மள என்ன பண்ணிடுவாங்க சிதறடிச்சிருவாங்க அதே போல இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டத்துல நம்ம தவலாத பிரசங்கத்தை கேட்டோம்னா அதுவும் நம்மளை என்ன பண்ணிடும் சிதறடிச்சிரும் நம்ம மைண்ட் என்ன பண்ணுவாங்க குழப்பி விட்டுருவாங்க நமக்கே தெரியாது இது உண்மையா அது உண்மையா எது இங்க ஒன்று சொல்றாங்க அங்க ஒன்று சொல்றாங்க எதுப்பா நம்ம என்ன பண்ணோம் குழம்பிடும் இன்னும் நம்ம போனோம் அப்படின்னா குறிப்பீட்டுல இருந்து வராத எந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது போகக்கூடாது போனோம் அப்படின்னா சில நேரத்துல அந்த பிரசங்கம் நமக்கு என்ன பண்ணும் வித்தியாசமாகி நம்ம கூட போகக்கூடிய சூழ்நிலை என்ன பண்ணும் உண்டாகும் ஏன்னா சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறான் இருக்கிறான் இன்னொரு சமூகத்தை கூட நான் சொல்ல விரும்புறேன் நான் ஒரு இடத்துல சண்டே ஸ்கூல் நடத்துனேன் அப்போ சண்டே ஸ்கூல் நடத்தும் போது அந்த பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வருவாங்க அந்த உண்டியல் பாக்ஸ் என்ன பண்ணுவோம் நாங்கள் சண்டே ஸ்கூல்ல காணிக்க எடுப்போம் அப்போ சண்டே ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்போ காணிக்க பாக்ஸ் வச்சிருக்கு எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுது வந்து காணிக்க போகுது நான் எடுக்கிறது வந்து ஒரு ஆவி ஒரு ஃபேமிலியோட வீட்டில் தான் என்ன பண்றேன் சண்டே ஸ்கூல் எடுத்துட்டு இருக்கேன் அப்போ பாக்ஸ் வச்சிருக்கேன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க போடுறாங்க அப்போ ஒரு பொண்ணு பத்து ரூபா தாள் கொண்டு வந்து என்ன பண்றா போடுறா போ போட போறா அப்போ அந்த அந்த வீட்டில் உள்ள அண்ணா என்ன பண்ணாங்க அந்த பொண்ணோட கையை பிடிச்சி பத்து ரூபாயெலாம் போடக்கூடாது கொடு பத்து ரூபாவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி என்ன பண்ணுறாங்க காயின்ஸ் மாற்றி தான் ஒரு ரூபா வச்சுக்கோ ஒன்பது ரூபா என்ன பண்ணு வீட்டுக்கு கொண்டு போ அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த பொண்ணு சொன்னிச்சு இல்லைண்ண எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க காணிக்க போடுறதுக்கு தான் பத்து ரூபாய் என்ன பண்ணாங்க கொடுத்து விட்டாங்க நான் பத்து ரூபா தான் என்ன பண்ணுவேன் போடுவேன் சொல்லிட்டு உடனே நான் சொன்னேன் பாப்பா அக்காக்காக போடுறியா இல்ல ஏசப்பாக்கா போடுறியா அப்படின்னா சொல்லிட்டு நான் பிரியாக்காக்காக போடல நான் ஏசப்பாக்காக போடுறேன் ஆனா எல்லாத்தையும் போடுறேன் என்ன பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு போட்டுட்டு இன்னைக்கு நிறைய பேர் இப்படி என்ன பண்ணுவாங்க சிதறடிப்பாங்க கொடுக்காதீங்க அதெல்லாம் எதுக்குங்க அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க சிதறடிப்பாங்க இதே போல சிதறடிக்க சூழ்நிலை இன்றைய காலகட்டத்துல இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கூட என்ன பண்ணலாம் வரலாம் அதனால சிதறடிக்க உன் கண்களுக்கு முன்பதாக இருப்பதனால என்ன பண்ணு எச்சரிக்கையா சொல்லி இப்ப ஒவ்வொரு காரியத்தை என்ன பார்க்க போறோம் முதலாவது அரணை காத்துக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே நான் சொன்னேன் அரண் பாதுகாப்பு நம்ம பாசையில சொன்னப்பா கோட்டை மதில் அதெல்லாம் நமக்கு என்னது பாதுகாப்பு அப்போ அரணை காத்துக்கொள் இந்த தேசத்துல நம்மை பாதுகாக்கிறதுக்காக யார் இருக்காங்க தேசத்துல இராணுவ அதிகாரிகள் ஏசப்பா இருக்காங்க நம்ம தேசத்தை பாதுகாப்பதற்காக ராணுவ அதிகாரி இருக்காங்க நம்ம பகுதியை பாதுகாக்க யார் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க நம்ம பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரி வருவாங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க ஆனா அவங்க கூட ஒரு நாள் என்ன பண்ணலாம் பாதுகாக்காம என்ன பண்ணலாம் போகலாம் ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பார் அவர் ஒருவனே நமக்கு அரணாய் கோட்டையா இருக்கிறார் ஹலே

வரதுல எனக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க இருந்து ரசிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணாங்க சொன்னாங்க அவங்களால நமக்கு என்ன பண்ண முடியாது அரணாய் பாதுகாக்க முடியாது தேவன் ஒருவரே நமக்கு அரணா இருக்கிறார் சிதறடிக்குவன் நமக்கு முன்பாக வர வேண்டும் வர்றான் என்னன்னு சொன்னா நம்ம முதலாவது நம்ம என்ன பண்ணோம் அரணை காத்து கொள்ள வேண்டும் ஹலே லுவியா வேதா ஒரு வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் நாலாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்னு நாலு

சரி போதும் இதுல சொல்லப்படுது அரணாகிய தேவன் நீர் தேவன் மாத்திரை நம்ம என்ன பண்ண முடியும் அரணாக இருக்க முடியும் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் ரெண்டு சாம்புவல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ரெண்டு சாம்புவெல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் ஆ ஆ சரி இதில் போட்ட படிக்க தேவனே நமக்கு பலத்த அரண் அரண் மாத்திரை இல்லை பலத்த அரன்னால் எக்ஸ்ட்ராவாக நமக்கு என்ன பண்ண பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவரை என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க அப்போ தேவன் மாத்து தான் நமக்கு என்ன பண்ண முடியும் அரணா இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அரணா சில நேரம் என்ன பண்ணுவோம் நம்முடைய பெற்றோரை வச்சுருப்பா எங்கள் அப்பா தான் எங்கள் எங்களுக்கு அரண் எங்கள் அம்மா தான் எனக்கு அரண் அவங்க அவங்க இருக்கிறாங்கனால எனக்கு யாரும் என்ன பண்ண முடியாது தீங்கு செய்ய முடியாது யாரும் எனக்கு விரோதம் என்ன பண்ண முடியாது எழும்ப முடியாதுன்னு சொல்லுவான் சில நேரம் நம்முடைய அரணை எதா வச்சுருப்போம் அப்படின்னா நம்மளுடைய சொத்தாக வச்சுருப்பான் இவ்வளோ சொத்து வச்சிருக்கேன் என்ன யாரும் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது சொல்லிட்டு நம்ம நம்ம சொத்தை என்ன பண்ணுவோம் வச்சிருப்போம் செல்னார நம்முடைய என்ன பண்ணுவான் அரணா வச்சிருப்பான் அவங்க தான் நம்பிக்கை என்ன பண்ணுவான் வச்சிருப்பான் எனக்கு ஒண்ணுன்னா என் நண்பன் வந்துருவான் இன்னும் நம்ம பசங்க பாசையில் சொல்லப்போனா எனக்கு ஒண்ணுன்னா என் மாப்பிள்ளை என்ன பண்ணுவான் வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அவங்க கூட நமக்கு என்ன பண்ண முடியாது அரணா இருக்க முடியாது ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டும் போது போன் போட்டிங்கன்னா நாட் ரீச்சபிள் ஆயிரும் இல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் அதான் என்ன பண்ணது இந்த உலகத்துல நட்பு பாசம் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆனால் ஆண்டவர் தான் எல்லா நேரங்களும் நமக்கு என்ன பண்ண முடியும் அரணாக இருக்கவே முடியும் அப்போ நம்மளுடைய அரண் எதுவா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு அரணா இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் ரெண்டு விதமா இங்க பார்க்கலாம் ஆண்டவன் அரணா இருக்கிறாங்க இன்னொன்று நம்ம வாழ்க்கையில அரணை போன்ற என்ன பண்ணும் ஜெபம் என்ன பண்ணும் வலிமை உள்ளது அரணா என்ன சொன்னேன் அப்படின்னா வலிமை உள்ளது அப்போ ஒருவேளை நம்ம ஜெபத்தில் நம்ம ஜெபம் வலிமை உள்ளதா இருந்ததுன்னு சொன்னால் பிசாசு அதை எப்படியாவது மேற்கொள்ள என்ன பண்ணுவான் பார்ப்பான் இவ ஜெபத்தின் மூலமா பாதுகாப்பு அடையிறால ஜெபத்தின் மூலமாக எல்லா காரியத்தையும் சக்சஸ்ஸா ஆயிராளு எப்படியாவது அந்த வலிமையான பகுதி என்ன பண்ணும் தாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிசாஸ் என்ன பண்ணுவான் கெட்சிக்க சிங்கம் போல என்ன பண்ணுவான் வருவான் ஆனா அந்த வலிமையான பகுதியை ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது இழந்து போகவே கூடாது ஹலேலுயா ஒரு நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்றேன் ஒரு நல்ல ஒரு ஆவிக்கிரிய சகதி ஒரு வாலிப அக்கா வாலிப அக்கா ஆண்டவருக்காக வல்லமையா என்ன பண்ணாங்களா ஊழியர் செஞ்சாங்க திரு திருவா போய் தேவண்ட நாமத்தை என்ன பண்ணாங்க மகிமைப்படுத்தினாங்க இதை பிடிக்காத சில சில ஆண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்படியாவது ஒரே ஒரு அப்பா அப்பாவும் அம்மா உள்ள ஒருத்தர் தைரியமா என்ன பண்றா தெரு துருவா போய் பிரசங்கம் பண்றாங்க எப்படியாவது என்ன பண்ண மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நாள் இரவு போல அந்த சகோதர வீட்டை நோக்கி வந்தாங்களாம் அப்ப அந்த சகோதரி நோக்கி வீட்டை நோக்கி வரும்போது அவங்க உள்ள வந்திருக்காங்க உள்ள அவங்களால என்ன பண்ண முடியல வர முடியல ஏதோ ஒரு தீ அவங்க வீட்டை சுற்றிலும் தீ கப்ப என்ன பண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருந்துருக்கு அவங்களுக்கு ஒண்ணு புரியல என்னடா இவளை தாக்க வரலாம் இவ ஒரு தனி மரம் இவளுக்கு யார் இருக்கா யார் இல்லாத தானே இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாக்க வந்தா இந்த வீட்டுக்குள்ளே நம்மளால என்ன பண்ண முடியல போக முடியல சுற்றிலும் அக்கினி மதுலாம் என்ன பண்ணுது இருக்குதே எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தவங்க என்ன பண்ணாங்களாம் அப்படி திரும்பி போயிட்டாங்களாம் என்ன பண்ணுவோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் இதே போல போய் பார்ப்போம் ஏதாவது அவளை என்ன பண்ணுவோம் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணாங்களாம் வந்தாங்க அதே போல அடுத்த நாள் என்ன பண்ணுது சுற்றிலும் அக்கினி மதில் எரிஞ்சுட்டு இருக்கு இவங்களால என்ன பண்ண முடியல அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியவில்லை அடுத்து வந்துட்டாங்க அடுத்த நாள் என்ன பண்றாங்க இன்னைக்காவது நம்ம போய் என்ன பண்ணோம் அவளுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் போறாங்க அடுத்த நாளும் அதே சம்பவம் அவங்களால மென்டல் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு எப்பட்ரா ஒரு வீடு சுற்றுலா என்ன பண்ணுது தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்க இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே சகோதரிட்ட போய் கேட்டாங்களாம் நேற்று ராத்திரி நான் உங்க வீட்டுக்கு உன்னை துன்பப்படுத்தும்படியாக என்ன பண்ணோம் என கூட வந்தோம் அப்போ வீட்டை சுற்றி என்ன பண்ணிச்சு ஒரு அக்கினி மதில் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு எங்களால் உள்ள என்ன பண்ண முடியல வரவே முடியல என்ன அந்த சகோதரி சொன்னாங்களாம் ஆண்டவரே எனக்கு அரணா இருக்கிறார் அது மாத்திரம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவேன் ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன் ஆண்டவரே நான் தனிமையில இருக்கேன் நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு நீங்க தான் எனக்கு துணை எந்த சேதம் என்ன பண்ணக்கூடாது எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டேன் ஆண்டவர் அக்கினி மதிலா இந்த என்னை பாதுகாத்த கொடுத்தார் ஹலேலுயா ஹலேலுயா எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதி வலிமையா இருக்கு ஒருவேளை ஜெபம் உங்களுக்கு வலிமையா இருக்கலாம் இல்ல வேத வாசிப்பு உங்களுக்கு வலிமையா இருக்கலாம் அதெல்லாம் விட்டும் போது நம்முடைய பாதுகாப்பு என்ன பண்ணுவோம் நம்ம இழந்து போயிருவோம் அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தெய்வம் நல்ல பாதுகாப்பை கொடுத்திருந்தாங்க என்னைக்கு சிதடிக்கிறவன் வந்து தவறான ஆலோசனை கொடுக்கும்போது அந்த ஆலோசனை கேட்டு போனாங்களோ அன்றைக்கே அவங்களுடைய வாழ்க்கையில தோட்டத்தை விட்டு என்ன பண்ணாங்க துரத்தப்பட்டாங்க பாதுகாப்பு போயிட்டு அரண் போயிட்டு அவங்க யாருனாலும் என்ன பண்ணலாம் மேற்கொள்ளலாம் அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டு அவங்க நிலைமை என்ன பண்ணுது மாறிவிட்டது இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அரண் என்ன பண்ணும் காத்து கொள்ள வேண்டும் ஏன்னா சிதறடிக்கிறவன் நம் கண்களுக்கு முன்பாக என்ன பண்ணுறான் இருக்கிறான் நம்மளை சிதறடிக்கும்படியாக நம்மளை வேதனைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் அவன் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறான் அதனால் நம்ம அரண் என்ன பண்ணும் காத்து கொள்ள வேண்டும் ஹலே ரெண்டாவது இதில் போடப்படுத்து வழியை என்ன பண்ணும் காவல் பண்ண வேண்டும் நம்முடைய வழி ஆண்டோருக்கு எப்படி இருக்கணும் இருக்கணும் பைபிள் ஒரு வசனம் இருக்கு எனக்கு ரொம்ப படி பிடிச்ச வசனம் ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் இந்த வசனத்தை என் வாழ்க்கையில் அநேக தரம் என்ன பண்ணிக்கனா அது அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில நம்முடைய வழி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நமக்கு விரோதமா எழும்புறவங்க கூட நம்ம கூட என்ன பண்ணுவாங்களாம் சமாதானமா ஆவாங்களாம் ஏன் அப்படின்னா நம்ம வழி யாருக்கு பிரியமா இருக்குது கர்த்தருக்கு பிரியமா இருக்குது ஹலே லூயா எடுத்தவங்க வாசிங்க ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் உம் உம் சரி இதுல போட்டப்பட்டிருக்கு மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழிகளை என்ன பண்ணாங்களாம் கெடுத்து கொண்டாங்களாம் நோவாவுடைய நாட்கள்ல நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வேத பகுதி நோவாவின் நாட்கள்ல நோவாவுடைய குடும்பத்தை தவிர மனுஷன் எல்லாரும் புசித்தார்கள் குடித்தார்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை என்ன பண்ணாங்க செஞ்சு கொண்டே இருந்தாங்க அப்போ அவங்க வழிகளை எல்லாம் பண்ணாங்க கெடுத்து கொண்டிருந்தாங்க கெடுத்ததுனால அவங்களுக்கு என்ன விளைவு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணாங்க இந்த பூமியில இருந்து அழிக்கப்பட்டாங்க நோவா குடும்பம் மாத்திரம் என்ன பண்ணுது பாதுகாக்கப்படுது இன்னைக்கும் நம்ம இந்த உலகத்துல பாக்குறோம் அநேக பேர் தங்களுடைய வழி என்ன பண்றாங்க கெடுத்து கொண்டு இருக்காங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுபானம் குடிச்சு என்ன பண்றாங்க தங்க வழிய கெடுக்கிறாங்க இன்னுமாக நம்ம பேப்பர்ல பார்க்கறோம் நியூஸ்ல பாக்குறோம் அநேக செய்திகள் என்ன பண்றோம் கேள்விப்படுற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வழியை ஏதோ ஒரு விதத்தை என்ன பண்றாங்க கெடுத்து கொண்டே இருக்கிறாங்க நானும் நீங்களும் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிற அப்படின்னா நம்ம வழி என்ன பண்ணும் காத்து கொள்ள வேண்டும் ஹலே லுயா இன்னொரு வசனம் கூட வாசிங்க ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சரி நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்னா முந்தி ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்ம மனம் போன போக்கில் என்ன பண்ணோம் போனாதான் வசனம் தெளிவாக சொல்லப்படுது அவன் அவன் தன் தன் வழியில் என்ன பண்ணாங்களாம் போனாங்களாம் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அதற்காக தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவில் என்ன பண்ணாங்க மறிச்சாங்க நம்ம வழியை காவல் பண்ணும்படியாக நம்ம வழி கத்தருக்கு பிரியமா இருக்கும்படியாக தான் ஆண்டவர் என்ன பண்ணாங்க அந்த கல்வாரி சிலுவில மறிச்சாங்க இன்றை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பறகும் நம்முடைய வழி எப்படி இருக்குது தேவனுக்கு பிரியமா இருக்குதா இல்லை தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு என்னையே தான் தெரியும் உங்களுக்கு உங்கள தான் தெரியும் உங்க வழி எப்படி இருக்குது தேவனுக்கு பிரியமா இருக்குதா உங்க வழியை நீங்க காத்து நடக்கிறீங்களா உங்க வழிக்குள்ள சிதறடிக்கின் வராவம் இருக்கிறதுக்கு நீங்க வழியை காத்து கொள்கிறான்னு சொல்லிட்டு இந்த காலவில நீங்க என்ன பண்ணும் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆ சரி இங்க போடப்பட்டுக்கு தீயோருடைய வழியில் என்ன பண்ணாத நடவாத நம்ம கண்ணெதிரில நிறைய காரியங்கள் என்ன பண்ணும் தான் செய்யும் அவங்க செய்வாங்க ஆனால் நீங்களும் நானும் என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது ஒருபோதும் தீயோருடைய வழியில் என்ன பண்ணக்கூடாது நம்ம நடக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாதை என்ன பண்ணும் சென்று கொண்டே இருக்கணும் ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமாக தான் இருக்கும் ஒடுக்கமாக தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் கவலையாக தான் இருக்கும் கண்ணீராக இருக்கும் ஆனா கேட்டுக்கு போற வாசல் எப்படி இருக்கும் விரிவா இருக்கும் உலக சிற்றின்ப அனுபவிக்கலாம் நமக்கு விருப்பமானதெல்லாம் செய்யலாம் ஆனா அதுன் முடிவோ மரணம் ஜீவனுக்கு போகிற முடிவோ அது பரலோகம் ஹலேலுயா அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்களா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் என் வாழியவருக்கு பிரியமா இருக்குது ஆனா என் வாழ்க்கையில தான் கஷ்டம் வருது என் வாழ்க்கையில தான் பாடு வருது என் வாழ்க்கையில தான் துன்பம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இங்க இருக்கிற ஒரு சிலர் கூட நீங்க சொல்லலாம் ஆனா நான் சொல்ல முடியும் உங்களுக்கு ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கவும் ஒடுக்கவும் வேதனை இருந்தா கூட அதோட முடிவு பரலோகம் ஹலேலுயா கரங்களை தட்டி ஏசப்ப மகிமைப்படுத்தவோமா நம்ம ஜீவனுக்கு போகிற போகிறவர்களால் ஆண்டவர் நம்மளை ஆயத்தப்படுத்த அவர் வல்லமுயல யத்தப்படுத்த இருக்கிறார் தெய்வம் வசனத்தை கூட வாசிக்கலாம் என்னாகவும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது என்னாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் சரி இதுல எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச சம்பவம் பீலையாம குறித்து பீலையாம் யார் அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி தீர்க்கதரிசி சபிக்கிறதுக்காக யார சபிக்க போறாருன்னா ஆண்டோட பிள்ளைகள் என்ன பண்றாரு கூலிக்காக கூலி வாங்கி கொண்டு என்ன பண்றாரு சபிக்கிறதுக்காக என்ன பண்றாரு போறாரு அப்படி போகும்போது தான் கத்தருடைய தூதன் என்ன பண்றாரு அந்த அவர் கழுதலை ஏறி போறாரு கத்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு அந்த நீங்க அதிகாரத்தெல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் உருவின பட்டயத்தோடு என்ன பண்ணுவான் எதிரா நிற்பான் கழுத என்ன பண்ணுவோம் பார்க்கும் ஆனால் பீலையாமுக்கு என்ன பண்ணாது தெரியாது சில நேரம் தீர்க்கதரிசிக்கு எல்லாரும் என்ன பண்ணாது தெரியாது தீர்க்கதரிசி இவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆண்டவருக்கு தான் எல்லாம் தெரியும் அங்க கழுதைக்கு தெரியுது நம்ம முன்னாடி தூதன் உருவன பட்டணத்தோடு நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா பீலையாம் தீர்க்கதரிசிக்கு செல் தெரியல முன்னாடி தூதன் என்ன பண்றான் உருவின பட்டயத்தோடு நிக்கிறான்னு தெரியல கழுதை பாக்குது என்ன பண்ணுது செவத்தோட வச்சு என்ன பண்ணுது பிழையாம நசுக்குது பிழையாம நசுக்கணும் பிழையம் கோந்துட்டு என்ன பண்றான் கழுதையை போட்டு என்ன பண்றான் அடிக்கிறான் கழுதையின் வாயை கத்த திறந்த அப்போதான் கழுதை பேசுனுச்சு இது வரைக்கும் உனக்கு எத்தனை நாள் நான் உனக்கு சுமந்து கொண்டு போனேன் என்னைக்காவது இந்த மாதிரி பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு கழுதை என்ன பண்ணிச்சு பேச ஆரம்பிச்சுது சில நேரம் நம்ம வழி விலகி போகும்போது ஆண்டவர் எதன் மூலமாகவும் என்ன பண்ணுவார் பேசுவார் முன்னாடி சொன்ன மாதிரி மீன் மூலமும் பேசுவார் கழுத மூலம் பேசுவாரு எது மூலமும் கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க நம்மளை எச்சரிப்பதற்காக என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அதே அதிகாரத்தை முப்பத்தி ம் சரி இங்க சொல்லப்படுது உன் வழி எனக்கு எப்படி இருக்குது மாறுபாடா இருந்தது அதனால வேற யாரும் எதிரி இல்ல நானே உன்னை எதிரியா என்ன பண்றேன் வந்து நிற்க ஏன்னா நீ யார சபிக்க போற என் பிள்ளைங்களை சபிக்க போற என்னால ஆஸ்ரதிக்கப்பட்ட என் மக்கள் என்ன பண்ண போற சபிக்க போற அவங்க கடற்கரை திருளா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரே எதிரியா வந்து என்ன பண்றாங்க நிற்கிறாங்க நம்முடைய வழி ஒருபோது மாறுபாடான வழி என்ன பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது ஒருபோது மாறுபாடான ஜீவி என்ன பண்ணக்கூடாது ஜீவிக்கூடாது சபைக்கு வந்தா ஒரு மாதிரி வெளியே போனால் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழவே கூடாது ஹலே லுயா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்ததுனால நிறைய உதாரணங்கள் நான் பிரசங்கம் பண்ண 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 நிறைய உதாரணங்கள் என்ன பண்ணும் வந்துக்கிட்டே இருக்கும் நான் மெசேஜ் எடுக்கும்போதும் இது அது அப்படின்னு நிறைய என்ன பண்ணும் வரும் அதே தான் இங்க ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிள்ளை வாலிப பிள்ளை எங் சபைக்கு போகிற ஒரு நல்ல வாலிப பிள்ளை பார்க்க அவ்வளோ அழகா இருப்பா அவளுக்கு மேக்கப்பே போடணும்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகா இருப்பாள் அப்போ ஒரு தடவை நாங்கள் ஒரு வெளியில் போகும்போது அந்த பொண்ணை என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்போ பார்த்தோடனே என் டக்குன்னு நான் ஒரு தடவை கண்ணை சிமிட்டி பார்த்தேன் இந்த பொண்ணு தானா இல்லை வேற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட கேட்டேன் அந்த பொண்ணு பேர சொல்லி இது அந்த பொண்ணு தானே அப்படின்னு ஆமாம் அதே பொண்ணு தான் அப்படின்னாங்க பார்த்தா சபைக்கு வரும்போது இவ்வளோ மாதிரி அடக்கமான பொண்ணுண்டா இவ்வளோ மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உண்டா அப்படி சபைக்குள்ள வராங்க ஆனால் வெளியே போகும்போது மாறுபாடான ஜீவியம் மாறுபாடான வாழ்க்கை ஒருபோதும் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட மாறுபாடான ஜீவி என்ன பண்ணக்கூடாது ஜீவிக்கே கூடாது ஹலே நம்முடைய வழி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் நம்ம வழி என்ன பண்ணும் காவல் பண்ணுகிறவரெல்லாம் என்ன பண்ணும் இருக்கணும் அது மாத்திரம் இன்னொரு வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் சரி எல்லா மனுஷனுடைய வலியும் யாருக்கு முன்பதாக இருக்குது கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ஹலேலுயா நம்ம வலி எல்லாத்தையும் யாரு தூக்கி பார்க்காங்கன்னா ஏசப்பா என்ன பண்றாங்களா சீர்தூக்கி பார்க்காங்களா எங்கப்பா போற நீ எங்க வார நீ எப்படி இருக்க யார்கிட்ட பேசுற யார பாக்க போற இது எல்லா வழியும் ஆண்டோடைய கண்கள் என்ன பண்ணலாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டே இருக்குது நானும் தப்பிக்க முடியாது நீங்களும் என்ன பண்ணக்கூடாது தப்பிக்க முடியாது ஆண்டோடைய கண்கள் எவ்விடத்துல வந்து நல்லோரையும் தீயோரையும் ஒவ்வொரு நாளும் என்பது நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது ஹலெலுயா அப்போ நம்ம வழி ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் ஏன்னா ஆண்டோடைய கண்கள் நம்ம வழி என்ன பண்ணது பார்த்து கொண்டே இருக்கிறது அது மாத்திரம் நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் பதினோராவது வசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினொன்னு ஆஹ் உம் சரி இங்க பாக்குறோம் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம் கட்டையை கொடுப்பாங்களாம் நம்ம வழியில நம்ம இடறி விழுந்து விடாதபடிக்கு நம்ம பாதுகாக்கப்படும்படியாக நம்முடைய வழியெல்லாம் தூதர் என்ன பண்ணுவாங்களாம் காப்பாங்களாம் நீங்க எல்லாருமே அதை அனுபவிச்சிருப்பீங்க ஆனால் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது இப்போ நான் சொன்ன போறோம் ஆமா நீங்க சொன்ன மாதிரி தான் நீங்க சொல்வீங்க எப்படி அப்படின்னா நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம் சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கால் என்ன பண்ணுவோம் ஸ்லிப்பாகிரும் இல்லை கல் தட்டிரும் ஒன்னு டக்குன்னு விழுற மாதிரி இருக்கும் அண்ணா என்ன பண்ண மாட்டான் விழமாட்டான் அப்பெல்லாம் யாரு தாங்குறாருனா தூதன் தாங்குறான் ஹலேலுயா நான் அநேக நேரம் இடரும் போது நினைப்பேன் சா கீழே விழுந்து விழுந்திருப்பேன் அண்ணா யார் என்ன தாங்கிட்டா தூதன் தாங்கிட்டான் அதான் பைபிள் சொல்றது வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்ணுவாங்களாம் கட்டளை இடுவாங்களா ஒவ்வொரு நாள் நம்ம போகும்போது வெளியில பிரயாணப்பட்டு போகும்போது ஆண்டவரை கூட கூட்டிட்டு போனோம் கூட்டிட்டு போனோம்னா நம்ம வழியில எந்த பிரச்சனை வந்தாலும் அவரே சால்வ் பண்ணிடுவாரு ஹலே லுவியா அப்போ நம்ம வழிகளெல்லாம் அவருடைய தூதலுக்கு கட்டளை எடுக்கணும்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும் அதே அதிகாரத்துல முத ரெண்டு வசனத்தை வாசிங்க சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டும் ஆ அப்ப வல்லவருடைய பிள்ளளை தங்குவான் நான் சத்தாய் நோக்கி நம்ம எங்க இருக்கும் அப்படினா उन्नதமானருடைய மறைவில் இருக்கணும் அவருடைய மறைவில் இருந்தால தான் நமக்கு என்ன வந்து வழிகள் எல்லாம் தம்முடைய பண்ணுவாங்க கட்டளை இடுவாங்க இப்போ நம்ம மொபைல் எல்லா மொபைல் யூஸ் பண்றோம் நான் வந்து ஏர்டெல் வச்சுட்டு ஏ ஏர்டெல்லோட கனெக்ஷன் தான் என்ன பண்ணும் என் மொபைல் என்ன பண்ணும் ஆப்ரேட் ஆகும் இப்போ நான் ஒரு நெட்ஒர்க் வச்சுட்டு வேற நெட்ஒர்க்ல போய் இது பண்ண என்ன பண்ணாது ஒன்றும் பண்ண முடியாது அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவருடைய மறைவில் இருக்கிறதுனா அவர் கூட தான் நம்ம வழிகளை என்ன என்ன பண்ணுவாங்க பாதுகாப்பாங்க அது மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரை நம்புகிறா எப்படி அப்படின்னா நிரே என் தேவன் நீரே என் கோட்டை நீரேயன் அரண் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்போ ஆண்டவரை நம்பினாதான் நம்ம வழியெல்லாம் என்ன பண்ண முடியும் காவல் பண்ண முடியும் நம்ம வழியில எந்த சிதறடிக்கிறோம் வந்தாலும் ஆண்டவரே என்ன பண்ணுவாங்க பார்த்து கொள்வாங்க ஹலே லூயா டைம் வேகமா போறதுனால ஃபாஸ்டாக சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன் மூணாவது அறையை கெட்டியா என்ன பண்ணும் கட்டி கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொல்லது போல எப்படி பேண்ட் போடும்போது பெல்ட்டு அந்த பேண்ட்டை டைட்டா என்ன பண்ணுது இது சொன்னால் தான் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பண்ணோம் நல்லா புரியுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் என்னடா இப்படிலாம் பேசிட்டாங்கன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க பேண்ட் பெல்ட் போட்டால் என்ன பண்ணுறது டைட்டா ஃபிட்டா இருக்குது அப்படி தானே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது போல நம்மளுடைய அறையை கெட்டி என்ன பண்ணும் கட்டி கொள்ள வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாவது வசதி எபேசியர் ஆறு பதினாலு ஆ ஆ போதும் ஹலேலுயா இங்க சொல்லப்படுவது சத்தியம் என்னும் கச்சையை அறையில் கட்டினவர்களா நம்முடைய அறையில என்ன கட்டிருக்கணுமா பெல்ட் கட்டிருக்குமோ கட்டிருக்குமோ அது முக்கியம் இல்லை ஆனா எது கட்டிருக்கணும் சத்தியம் கட்டியிருக்க வேண்டும் ஹலே லுய்யா சத்தியம்னா என்னங்க அப்படின்னா அந்த வேதம் என்னது சத்தியம் பைபிள் சொல்லப்படுவது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேத வசனத்தினால நம்ம என்ன பண்ண முடியும் பிசாசை மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே என்ன பண்ணா பிசாசு சோதிக்கும் போது ஆண்டவர் எது மூலமா ஜெயிச்சாரு சத்தியத்தின் மூலமா என்ன பண்ணாங்க பிசாச ஜெயிச்சாங்க சத்தியம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய எதிராளி நம்மள என்ன பண்ணுவான் மேற்கொண்டு விடுவான் ஒவ்வொரு நாளும் சத்தியம் என்ன பண்ணும் நம்ம இறை அறையில் வரலாம் அப்படின்னா நம்ம கூட எப்பவும் என்ன பண்ணும் சத்தியம் இருக்கணும் தேவனுடைய வார்த்தை எப்பவும் இருக்கணும் தேவனுடைய வார்த்தை இந்த கடைசி காலத்துல நமக்கு தெரியல அப்படின்னா அநேகம் நம்மளை வழி விலகி போக என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க சத்தியம் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும் தப்பிக்க முடியும் இன்னும் பைபிள் ஒரு வசனம் இருக்குது வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச நாட்கள் என்ன பண்ணலாம் வரப்போகுது நமக்கு எத்தனை வசனங்க மனப்பாடமா தெரியும் அப்படின்னு நம்மள நம்ம என்ன பண்ணும் யோசிச்சு பார்க்கணும் நான் பிள்ளைங்கிட்ட எல்லாம் யூத்ல சொல்லுவேன் டெய்லி என்ன பண்ணு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணு பெருசா நீ போயம்லாம் மனப்படம் பண்ணலாம் டெய்லி ஒரு வசனம் நீ மனப்பாடம் பண்ணனா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எத்தனை வசனம் மனப்படலாம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு வசனம் என்ன பண்ணலாம் மனப்பாடம் பண்ணலாம் எத்தனையோ நம்ம என்ன பண்றோம் ஞாபகத்தில் வைக்கிறாள் மொபைல் நம்பர் நம்ம வாழ்க்கையில் நடந்த கடந்த கால பிரச்சனை நமக்கு விரோதமாக தீங்கு செஞ்சவங்க யாரெல்லாம் நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம் ஞாபகத்தில் வைக்கிறோம் ஆனால் ஆண்டோடைய வசனம் மட்டும் என்ன பண்ணல ஞாபகத்தில் இருக்க மாட்டேங்க இன்னில இருந்து நம்ம என்ன பண்ணோம் அதை கடைப்பிடிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கேலண்டர் இருக்கு சில பேர் வீட்டில் கேலண்டர் என்ன பண்ணுவோம் ஜனவரியிலே இருக்கும் டிசம்பர் வந்துடும் ஆனால் தான் இருக்கும் ஜான்வரியில தான் இருக்கும் அதை மாத்தி கூட என்ன பண்ண மாட்டோம் போட மாட்டோம் ஏன்னா நம்ம அவ்வளவுக்குள்ள பிஸி என்ன பண்ணோம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் உழைக்கிறோம் சாப்பிட்றோம் அங்கே போறோம் இங்க வரோம் என்ன பண்ணோம் பிஸியாக இருக்கும் ஜனவரியில போட்ட கடல் ஜனவரியில தான் இருக்கும் அடுத்த ஜனவரிக்கு வந்து அடுத்த ஜனவரி என்ன பண்ணோம் வந்துடும் அவங்களுக்கு டிசம்பர் நவம்பர் எதுவுமே என்ன பண்ணாது வராது இன்னையில இருந்து நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க டெய்லி என்ன பண்ணுவேன் நான் ஒரு வசனம் மாதிரி என்ன பண்ணுவேன் மனப்படம் சில நமக்கு மனப்பணம் என்ன பண்ணாது ஏறாது ஏன்னா நம்ம அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிட்டோம் தாண்டிட்டோம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வசனம் கொடுத்தாலும் என்ன பண்ணோம் நல்லா மனப்பானம் பண்ணி சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஏஜுக்கு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஆனால் நம்ம பிரயாசம் என்ன பண்ணோம் படணும் டெய்லி ஒரு வசனம் படிச்சிங்கன்னா முன்னூத்தி நாள் எத்தனை வசனத்தை படிப்பீங்க முந்நூத்தி அறுபத்தஞ்சு வசனம் என்ன பண்ணுவோம் நம்ம அத்தனைல என்ன பண்ணுவோம் இருக்கும் இப்போ சத்தியம் இருக்கும் போது நம்மள என்ன பண்ண முடியாது யாரும் மேற்கொள்ள முடியாது கடைசியை நம்ம பார்க்குறோம் பலனை மிகவும் என்ன பண்ணு ஸ்திரப்படுத்து நம்ம சரீரப்பிரகாரமா நமக்கு பலன் வேணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நல்ல காய்கறி என்ன பண்ணுவோம் சாப்பிடுவோம் ராஜகுமாரி கடந்த நாட்கள் இங்கே இருக்கும்போது சொல்வா அக்கா இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் சத்தாக இருப்போன்ட்டு அவள் பிஎஸ்சி நர்சிங் படித்தனால நிறைய என்ன பண்ணுவா சொல்லுவா நான் சொல்லுவேன் எல்லா காய்களையும் சத்து இருக்குமா எல்லா காயும் என்ன பண்ணும் சாப்பிடணும் நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாள் அந்த ஹெல்த் டிப்ஸ்லாம் அப்பப்போ என்ன பண்ணுவான் இப்படி சாப்பிடுங்கக்கா அப்படி சாப்பிடுங்கக்கா அப்படி என்ன பண்ணுவான் சொல்லுவான் நம்ம சரீர பலன் முக்கியம்தான் ஆனால் எந்த பலன் முக்கியம்னா ஆவிக்குரிய பலன் ரொம்ப ரொம்ப எனது முக்கியம் ஹலே ஆவிக்குரிய பலன் இருந்தாதான் நமக்கு வருகிற சிதறடிக்க முன்பதாக நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளை காத்து கொள்ள முடியும் ஆவிக்குரிய பலன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் உபவாசம் இருந்து என்ன பண்ணோம் ஜெபிக்கணும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒருவேளை உங்கள் சரீர பலவீனத்தின் நிமித்தமாக நீங்கள் என்ன பண்ணலாம் உபவாசம் இருக்காமல் இருக்கலாம் நேரம் நமக்கு நல்ல சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்கும் ஆனால் நம்ம உபவாசம் இருக்க நம்மளால என்ன பண்ணாது முடியாது இப்போ என்னையும் கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா மற்ற நாள் பசிக்கவே பசிக்காது வெள்ளிக்கிழமை நான் என்ன பண்ணும் காலையிலே வயிற்று கிழற மாதிரி இருக்கும் பசிக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போயிடலாமா ஒரு பிஸ்கட்டாவது சாப்பிட்டு போயிடலாமா அப்படிலாம் என்ன பண்ணும் மனசு சொல்லும் ஆனால் அதை நம்ம என்ன பண்ணும் மேற்கொள்ளணும் பைபிள் ஒரு வசனம் இருக்குது இந்த வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் மன்று என்ன பண்ணாதான் போகாதான் அப்போ உபவாசிக்கும் போது நமக்கு என்ன பண்ணும் நல்ல பலன் உண்டாகும் மருத்துவ ரீதி படின்னு சொல்லுவாங்க உபாசம் இருக்குது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அப்ப மாதிரி நம்ம வயிறு என்ன பண்ணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் இல்லை ரெஸ்ட் இல்லாம காலையில எந்திரிச்சதுலேருந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னா அரைச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் கூட இருக்கலாம் என்ன பண்ணலாம் கிரைண்டர் மாதிரி என்ன பண்ணலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்போது அதுக்கெலாம் ஓய்வு வேணும்ல நம்ம குடல் உறுப்புக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் ஓய்வு வேணும் நம்மலாம் ஓய்வு எடுத்துக்கிறோம் ஏதாவது ஒன்றுனா ஆனால் நம்ம ஜீரண பகுதி என்னைக்காவது ஓய்வு எடுத்துருக்கா சில பேருக்கு ஓய்வே எடுத்துல சில பேருக்கு ஓய்வாயி ரொம்ப வருஷ காலம்லாம் என்ன பண்ணியிருக்கு ஆயிருக்கு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணும் அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் அதுக்கும் ஓய்வு உண்டாகுது ப்ளஸ் நமக்கும் பலன் உண்டாகுது ஹலே லுய்யா அப்போ ரெண்டு ஒரு நாள் என்ன பண்ணுது நடைபெறுது அப்போ ஒருவேளை போன வருடம் முழுதும் நீங்க உபவாசித்து ஜெபிக்காம இருக்கலாம் ஆண்டோட்ட சொல்லுங்க ஆண்டு இந்த வருஷத்துல நான் வாரத்துல ஒரு நாள் தான் என்ன பண்ணுவேன் உபவாசிப்பேன் ஒரு நேரமாவது என்ன பண்ணுவேன் உபவாசிப்பேன் எனக்கு அந்த பலனை தாங்கப்பா அந்த பலன் இருந்தா ஸ்திரமுள்ள பலன் ஸ்திரம் அப்படின்னா உறுதி உறுதியான பலன் எதுல இருக்குன்னா அதில் தான் இருக்குது அது மாத்திரம் இல்லாமல் உன்னத பலன் எப்போ உண்டாகும் அப்படின்னா ஆண்டவரை உயர்த்தும் போடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது நேரம் நம்ம சரீரம் ரொம்ப பலவீனமா இருக்கும் ஆனால் இங்கே வந்து நல்ல கையை தட்டி உற்சாகமாக பாடி பாட்டு பாடினிங்க அப்படின்னா உங்கள் பலவீனெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது எல்லாம் பறந்து போன மாதிரி என்ன பண்ணோம் பெயரும் நான் ரொம்ப பலவீனத்தோடு வந்தேன் ஆண்டவரை ஆராதிச்ச அன்னைக்கு ஒரு புது பலன் எனப்படும் நமக்கு உண்டாகுதுன்னு சொல்லிட்டு இந்த உன்னத பல நமக்கு ரொம்ப ரொம்ப என்னது அவசியம் அதனால உபவாசத்தை கடைபிடிக்கணும் ஆராதனையை கடைபிடிக்கணும் ஆண்டவரை உயர்த்ததை என்ன பண்ணும் கடைபிடிக்கும் போது அந்த பல நமக்கு என்ன பண்ணும் உண்டாகும் ஆனா இந்த நினைவே காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த நாகுங்கிற தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி சொன்ன பறவை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க இந்த நாகும் ஒரே மூணு அதிகாரம்தான் இருக்குது சின்ன சின்ன அதிகாரமாக தான் இருக்கும் நீங்க வீட்டில் போய் முழுதும் வாஸ்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் நேரம் இல்லைனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாவே என்ன பண்ண உங்களுக்கு சொன்ன இதை பத்தி அப்போ இவங்க இப்படிலாம் ஆண்டவர் கட்ட சொல்றாரு நாகம் தீர்க்கதரிசி மூலமா அதுக்கப்புறம் அவங்களுடைய முடிவு என்னது அப்படின்னா ஆண்டவர் சொன்ன மாதிரியே நடந்துச்சு அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க எதிரிகள் மூலமாக சிதறடிக்கப்பட்டாங்க இன்னைக்கு ஆண்டவர் சொன்னது வார்த்தை இது எப்போமோ நடந்தது இப்போ அது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் ஏன் அப்படின்னா நம்முடைய தேசத்தில் நினைவே பட்டணம் அப்படின்னு ஒரு ஊ இருந்துச்சா அப்படின்னா என்ன பண்ணல தெரியல சமீப ரீசண்டாக தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏதோ ஒரு இது பண்ணும்போது இங்கே ஒரு பட்டணம் இருக்க இது நினைவே பட்டணம் அப்படின்னு அப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு அட்ரஸ் கூட இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாங்களா அழிச்சி போட்டாங்களாம் ஹலியா யோனா சொல்லும் போது ஜனங்கள் மனம் மாறினாங்க ஆண்டூர் என்ன பண்ணாரு மனம் மாறினாரு என்ன பண்ணல மனமே மாறல அவர் என்ன சொன்னாங்களோ அது அப்படி என்ன பண்ணாங்க செய்து முடிச்சாங்க இன்னைக்கு நம்ம கண் கூடா பாக்குறோம் அந்த நினைவே பட்டணம் என்ன பண்ணிச்சு முற்றிலும் அழிக்கப்பட்டு போய்விட்டது இப்ப சமீபத்துலதான் நினைவேன்னு ஒரு பட்டணம் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஆண்டோட வார்த்தை நம்ம கண் கூட என்ன பண்றோம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில சிதறடிப்பு எப்ப வரும் அப்படின்னா ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நெகேமியா ஒன்னாம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஆ ஆ சரி கட்டளையை மீறினால் என்ன பண்ணுவாங்களாம் சிதறடிப்பு உண்டாகும் அந்த நினைவை பட்டாத்தால் ஆண்டோட கட்டளை தான் என்ன பண்ணாங்க மீறினாங்க உன்னை என்று வேறு தேவரில் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் எத்தனை கட்டளை பத்து கட்டளை நம்ம சர்ச்சில் கூட போட்டு போட்டிருக்காங்க பத்து கட்டளை அந்த பத்து கட்டளைக்கு என்ன பண்ண கீழ்ப்படிஞ்சா நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது சிதறடிப்பு உண்டாகுது கட்டளையை மீறும் போது என்ன பண்ணும் சுதரடிப்பு உண்டாகும் ஒருவேளை இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக போகும்போது ஆண்டவரை மறக்கும் போது நினைவு ஜனங்களைப் போல நம்மளும் ஆண்டவர் நோக்கி முறையிட்டோம்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க நம்ம தீங்குக்காக மனஸ்தாபட்டி நம்மளை விடுதலை ஆக்கிறாங்க ஆனால் நாட்கள் ஒன்று வரப்போகிறது அன்றைக்கு அவர் நியாயாதிபதியாக என்ன பண்ண போறாங்க வரப்போகிறாங்க ஹலே லுய்யா அன்னைக்கு எவ்வளோதான் நம்ம மனம் மாறணும் அப்படின்னு நினச்சா கூட என்ன பண்ணாது முடியவே முடியாது எப்படி இந்த நினைவே பட்டணம் முற்றிலுமாய் அழிந்து போனதோ அதே போல என்ன பண்ணும் அழிக்கப்படும் சாம்ராஜ்யங்கள் சொல்லுது எங்களை யாரும் ஒண்ணு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன் உதாரணம் தான் என்னது இந்த நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டு விட்டது இன்னைக்கு நம்ம நகரம் நம்ம தேசம் அழிக்கப்படக்கூடாதுன்னா நானும் நீங்களும் என்ன பண்ணும் சிறப்புல நிற்கிறவங்களா என்ன பண்ணும் மாறணும் எத்தனையோ ஜனங்கள் குடித்து வெடித்து கொண்டிருக்காங்க எத்தனையோ ஜனங்கள் தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க அவங்களை மீட்கும்படியாக தான் அவங்களுக்காக திறப்பில் நிற்கும்படியாக தான் தேவன் எண்ணியும் உங்களையும் ரச்சித்து அவருடைய பிள்ளையாக மாற்றிருக்கலையா ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக என்ன பண்ணும் ஜபிக்கிறவங்களாக இருக்கணும் அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜபிக்கிறவங்களாக பாரத்தோடு ஜெபிக்கணும் கண்ணீரோடு ஜெபிக்கணும் தே அப்பொழுது நம்முடைய பட்டன் என்ன பண்ணும் பாதுகாக்கப்படும் நம்முடைய கிராமம் என்ன பண்ணும் பாதுகாக்கப்படும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த நினிவே பட்டணத்தாரை போல தேவனை மறந்து நம்முடைய நம்பிக்கை வேறு ஏதோ மீது வைத்து அநியாயம் பண்ணி இருமா படைஞ்சு அக்ரமா வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த நினைவேக்கு சம்பவித்தது போல நமக்கும் சம்பவிப்பதற்கு ஏது உண்டாகும் அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஆண்டோட்ட பார்த்து சொல்ல போகிறோம் எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டோட சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே எங்களை நாங்கள் உங்களுடைய களத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நீங்க பேசுற வார்த்தைக்காக நன்றி உடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது சிதறடிக்கிறவன் உன் கண்களுக்கு முன்பாக வருகிறான் உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து உன் வழியை காவல் பண்ணு உன் அறையை கட்டியாய் கட்டிக்கொள் என்று சொல்லி அன்று உரை எங்களோடு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம் அன்றைக்கு நினைவே பட்டணத்தாரை அன்றுவரே சோதனம் சொன்னபடி அன்றுவரே சிதறடித்து போட்டிருப்பா அண்டு ஒரு ஜனம் கூட இல்லாம அழிக்கப்பட்டாங்க அந்த பட்டணமே அழிக்கப்பட்டது ஆண்டு எஸ்தப்பா உங்க வருகை அதி சீக்கிரமா இருக்குதாப்பா உங்க வருகையில நாங்களோ எங்களுடைய குடும்பமோ எங்களுடைய கிராமமோ எங்களை தேசமோ அழிக்கப்படக்கூடாது எஸ்தப்பா அண்டு அதற்கு எங்க வழியை காவல் பண்ணணும் எங்க அறையை நாங்க கெட்டியா கட்டி கொள்ளணும் எங்க பலனை ஸ்திரப்படுத்தணும் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க அரணை காவல் பண்ண உதவி செய்யுங்க அண்டு எஸ்தப்பா அண்டுவரே சோதனம் சிதறடிக்கிறவன் அப்பா வேற எங்கேயும் இல்லை எங்க முகத்துக்கு முன்பதாக இருக்கிறான் ஒவ்வொரு நாள் எங்களுக்கு முகத்துக்கு முன்பாக இருக்கிறான் நாங்க சிதறடிக்கப்பட்டு போயிடக்கூடாது ஒரு நாள் உங்க கட்டளை மீறக்கூடாதப்பா அண்டு எங்க வழிகளெல்லாம் உங்களை நினைக்கிறோம்ப்பா எங்க வழியில உங்களை நினைக்கிறேன்ப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா சோதிரன் சோதிரன் கேட்ட சத்யத்